मूषिक वाहन मोदक हस्त सामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते विघ्न विनायक पाद नमस्ते। भक्त கோடிகளுக்கு விழா குழுவினரின் பணிவான வணக்கங்கள். அண்மையில் ஏரல் ஸ்ரீதேவி நட்டாத்தியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருக்குட முழுக்கு பெருவிழாவின் நிகழ்வுகளின் விவரங்களை தொகுத்து பக்தியுடன் வழங்குவதில் பெருமை அடைகிறோம். முதல் நாள் நிகழ்வுகள். ஆச்சாரியாவரணம், கும்பாபிஷேகம் தொடக்க நாள் முதல் முடியும் வரையிலான ஹோம பூஜாதிகளில் தவறு நிகழாமல் விதிப்படி சரியாக நடப்பதை மேற்பார்வையிட வேதசாஸ்திரங்கள் நன்றாக தெரிந்த ஓர் ஆச்சாரியனை தங்கத்தாலான பவித்திரம் ஆடை மற்றும் தாம்பூலம் ஆகியவைகளை வழங்கி வரவேற்பதாகும். அங்கூரார்ப்பணம், இது கும்பாபிஷேக நாளில் பிரம்ம கலசத்தை சுற்றி அலங்காரம் செய்வதற்காக 16 பாத்திரங்களில் நவதானியங்களை விதைத்து தினமும் சோமனையும் விஷ்ணுவையும் பூஜை செய்வது, அனைத்து பூஜைகளும் சுபமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது என்ற சிறப்பும் அங்கூரார்ப்பணத்திற்கு உண்டு. பிரசாத சுத்தி, கருவறையில் நமக்கு தெரியாமலேயே அசுரத்தனமான மூர்த்திகள் நுழைவதும் புழு பூச்சிகள் எறும்பு முதலிய பூச்சிகள் நுழைவதும் தீங்கை விளைவிக்கும் என்பதால் அதற்காக பரிகாரமாய் பிரசாத சுத்தி செய்யப்படுகிறது. அஸ்திர கலச பூஜை, இந்த பூஜை கருவறைக்கு எந்த ஒரு அசுரத்தனமான மூர்த்திகளும் நுழையாமல் இருக்க பாசுபதாஸ்திர மந்திரத்தால் கலசத்தை பூஜை செய்து வைப்பதாகும். ரக்ஷோக்ன ஹோமம், கோவில் கோபுரத்திற்குள்ளே நுழைந்துள்ள அசுரத்தனமான சக்திகளின் தீங்குகளை நிவர்த்தி செய்ய பிரத்யேகமாக நடத்தப்பெறும் ஹோமம். வாஸ்து ஹோமம், வாஸ்து கலச பூஜை, கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் மண்ணில் பள்ளம் தோண்டுவது போன்ற பணிகளால் வாஸ்துவின் அப்ரீதி உண்டாகும், அதாவது வாஸ்து குறைபாடு உண்டாகும். அதற்கு பரிகாரமாக ஹோமம் செய்து சாந்தி கலச பூஜை செய்து விஷ்ணுவிற்கு அபிஷேகம் செய்து வைப்பதாகும். வாஸ்து பலி, இது வாஸ்து புருஷனின் அருள் மற்றும் பிரீதிக்காக வாஸ்து புருஷனை பூஜை செய்து ஹவிஸ் தூவுவதாகும். இரண்டாம் நாள் நிகழ்வுகள். பிம்பசுத்தி, இது சதுர்சுத்தி, தாரை, பஞ்சகவ்யம், பஞ்சகம் என 4 கலசங்களில் செய்யப்படுவது. சதுர்சுத்தியானது பிம்பம் அதாவது சிலை மற்றும் பீடத்தின் சக்திக்காகவும், தாரை உட்புறமான சிரோசுத்திக்காகவும், பஞ்சகவ்யம் தோல் சருமம் மற்றும் சதை ஆகியவைகளின் சுத்திக்காகவும், பஞ்சகம் பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாயம் ஆகிய 5 பூதங்களின் சுத்திக்காகவும் செய்யப்படுவது. புரோக்த ஹோமம், பிரபஞ்சமாகும் கோவிலில் நாம் அறிந்தும் அறியாமலும் பல தவறுகள் செய்திருக்கக்கூடும், அதன் அபராத சாந்திக்காக புரோக்த ஹோமமும் பிராயச்சித்த ஹோமமும் நடத்தப்பெற்று அதன் சம்பாதம் தேவிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மூன்றாவது நாள் நிகழ்வுகள். கோவிலுக்குள்ளே புழு பூச்சிகள் மற்றும் பறவைகள் நுழைதல், புற்று ஏற்படுதல், எலி நுழைதல் போன்றவைகள் கெடுதலாகும். இவைகளுக்கெல்லாம் பரிகாரமாக யஜுர்வேத சூக்தங்கள் மற்றும் பஞ்சதத்துவ திரவியங்களால் சமித் மற்றும் ஹவிஸ் ஆகியவைகளால் ஹோமம் செய்யப்பட்டு ஹோம சம்பாதம் தேவிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. நான்காவது நாள் நிகழ்வுகள். ஸ்வாசாந்தி ஹோமம், சோரசாந்தி ஹோமம், கோவிலுக்குள் நாய் நுழைதல், சின்னஞ்சிறு விலங்குகளின் ஜனனம் மரணம் நிகழ்தல், தேவியின் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுதல் இவையாவும் தோஷமாகும். இந்நிகழ்வுகளுக்கு பரிகாரமாக வேத மந்திரங்களால் ஆத்யாஹூதி செய்யப்பட்டு ஹோம கலசாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஐந்தாவது நாள் நிகழ்வுகள். தத்துவ ஹோமம், ஜீவாதி 25 தத்துவங்களால் ஒளிர்வதுதான் தேவியின் சைதன்யம் எனப்படும் உயிர்த்தன்மை. மேற்கூறப்பட்டுள்ள தோஷங்களால் இந்த சைதன்யத்தின் ஒளி மங்கியிருக்கலாம், அதை நிவர்த்தி செய்வதற்காக 25 தத்துவங்களை கொண்டு ஹோமமும் அந்த தத்துவங்களை பூஜை செய்து கலசத்தையும் அபிஷேகம் செய்வதனால் தேவியின் நிக்ர அனுகிரக காரணமான ஜீவன் பிராணன் புத்தி முதலிய தத்துவங்களுக்கு ஏற்பட்ட நாசம் முடிவுக்கு வரும். ஆறாவது நாள் நிகழ்வுகள். மகா கும்பாபிஷேகம், 25 கட்டங்களில் 25 திரவியங்களை நிரப்பி 1008 கலசங்களை வைத்து பூஜை செய்து அபிஷேகமும் விமானத்திற்கு அபிஷேகமும் செய்யும் போது தேவியின் அதாவது கோயிலின் அனைத்து தோஷங்களும் நீங்கி முழு சக்தியுடனும் ஆசியுடனும் ஸ்ரீ தேவி நட்டாத்தியம்மன் கோயில் திகழும். இதனால் பக்தர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் மற்றும் காரிய சித்தியும் கிடைக்கும்.
தென்பாண்டியேரலிலே திருவருள் பொழிபவனே கன்னி விநாயகனே கருணை கடலே உன்னை நாடி வந்தோம் வாழவல்லான் முதல்வனே வண்ணத்தமிழளித்து வாழ்ந்திட அருள் புரிவாய் அருள் புரிவாய் அருள் புரிவாய். செய்வானம் பொழிரும் அங்கு கதிரவன் திருமுகம் மலரும் கீழ்தி செய்வானம் பொழிரும் அங்கு கதிரவன் திருமுகம் மலரும் ஆழ்துயில் கொண்டனட்டாதி ஆழ்துயில் கொண்டனட்டாதி ஸ்ரீதே செய்வானம் பொழிரும் தாமிரபரணி கரையழகே நட்டார் கொண்ட நாயகியே மாமகள் மலைமகள் ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே தாமிரபரணி கரையழகே நட்டார் கொண்ட நாயகியே மாமகள் மலைமகள் ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே தாமிரபரணி கரையழகே நட்டார் கொண்ட நாயகியே மாமகள் மலைமகள் ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே தாமிரபரணி கரையழகே நட்டார் கொண்ட நாயகியே மாமகள் மலைமகள் ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே
செய்வானம் பொழிரும் அங்கு கதிரவன் திருமுகம் மலரும் ஆழ்துயில் கொண்டலட்டாதி ஆழ்துயில் கொண்டலட்டாதி ஸ்ரீதேவி அம்மையே எழுவாய் கீழ்தி செய்வானம் பொழிரும் பரணி கரையழகே நட்டார் கொண்ட நாயகியே மாமகள் மலைமகள் ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே தாமிரபரணி கரையழகே நட்டார் கொண்ட நாயகியே மாமகள் மலைமகள் ஸ்ரீதேவி ஏறல் திகழும் ஈஸ்வரியே சரணம் தாயே சரணம்
யாகசாலை சுபம் சேரும் வேளை ஸ்ரீதேவி நட்டாத்தி அம்மா உன் கோயிலிலே யாகசாலை சுபம் சேரும் வேளை இதோ யாகசாலை சுபம் சேரும் வேளை தவக்கோலம் தாங்கும் தாயே யாவும் புந்தன் வீளை தவக்கோலம் தாங்கும் தாயே யாவும் புந்தன் வீளை இதோ யாகசாலை சுபம் சேரும் வேளை இதோ யாகசாலை சுபம் சேரும் வேளை நாகம் தலையணியாம் சென்னாகம் திருமுகமாம் நாகம் தலையணியாம் சென்னாகம் திருமுகமாம் நாகேஸ்வரி தாயே சுடர் யாகம் விரிபவளே அதில் யோகம் புரிபவளே இதோ யாகசாலை சுபம் சேரும் வேளை இதோ யாகசாலை சுபம் சேரும் வேளை
தீனை மணிமுடியாய் தினம் தாங்கிடும் மாரியளே. தீனை மணிமுடியாய் தினம் தா